ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். மீன் குழம்பு எப்படி சுவையாகவும் அதே சமயத்தில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சம் கூடுதலாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியோட ஒரு அரை மூடி தேங்காவும் ஒரு டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மிளகு, அதோட ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த புளி கரைசலோடு சேர்த்துக்கலாம். இதோட குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து டேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கூடவோ குறைச்ச சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவு சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி போடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு சேர்க்கும்போது நல்லா ஈஸியாக கரையும். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். மண் சட்டி வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்தோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஓரளவு சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரியும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த குழம்புக்கு மெயினான ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த ரெண்டும் தான். இப்போ வெந்தயம் சோம்பும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து 1 15 சின்ன வெங்காயம் இருக்கும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 4 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்காக சேர்க்குறோம். இதோட 10 பல் பூண்டு பழம் வந்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க, எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இது வந்து இட்லி தோசை ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிக்சரில் செஞ்சு பாருங்கள், இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும், இன்னும் கொஞ்சம் கலர் லைட்டாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க, அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். இப்படி தக்காளி பழத்தை கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிடும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தேங்காய் பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவோட வந்து சோம்பு, மிளகு, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது நல்லா கொதிக்கும் போது இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாகும். 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து மீன் சேர்க்கணும். நீங்கள் மீனில் வந்து தலைப்பகுதியை சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு வந்து. மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீனும் நல்லா வெந்துடும்.
அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வந்து வேக விடக்கூடாது. சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி